இன்றைய தினம் ஓதப்பட்ட சூரா அல் அம்பியாவினுடைய 47வது வசனத்தில் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு அற்புதமான விஷயத்தை நமக்கு சொல்லித் தருகிறான். நாம் மறுமை நாளில் நாளை மஹ்ஷரில எல்லா மனிதர்களையும் ஒன்று சேர்க்கும் பொழுது மீசான் தராசை கொண்டு வருவோம். அந்த மீசான் தராசு என்பது நீதமாக இருக்கும். அந்த நாளில் மீசான் தராசில் ஒரு மனிதனுடைய நன்மையை தீமையை எடை போடுகின்ற பொழுது யாருக்கும் அங்கே அநீதம் செய்யப்படாது. ஒரு தடுகளவிற்கு அவர் ஒரு நன்மையை செய்திருந்தாலும் அதையும் நாம் விடாமல் கொண்டு வந்து அந்த மீசானில் வைத்து அவர்களுக்காக வேண்டி எடை போட்டு அவர்களிடத்தில் நாம் நீதத்தை வெளிப்படுத்துவோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். சொல்றேன், இந்த வசனம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய பாடம் என்பது அல்லாஹ் தான் அதிகாரிகளிடத்தில் எப்படி மீதமாக நடந்து கொள்கிறானோ அதே போல் அதிகாரிகளும் ஒருவருக்கொருவர் தங்களுக்கு மத்தியில் மீதத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று இறைவன் தெரியப்படுகிறார்கள். மீதம் செலுத்துதல் என்பது அல்லாஹுவிற்கு என்றே சொந்தமான அற்புதமான குணங்களில் ஒன்று. அல்லாஹ் தன்னுடைய பெயரில் ஒன்றாக மீதம் செலுத்தக்கூடியவன் என்பதை வைத்திருக்கிறான். இறைவனின் தன்மை எப்பொழுது மக்களிடத்திலிருந்து வெளிப்படுகிறதோ அப்பொழுது அவன் இறைவனின் நேசத்திற்குரியவனாக இறைவனின் நெருக்கத்திற்குரியவனாக இருக்கிறான். மீதம் என்பதை நாம் வெறுமனே ஒற்றை வார்த்தையில் சொல்லி கடந்து சென்றுவிட முடியாது. நிறைய இறைவசனங்களை நாம் பார்க்கிறோம். அல்லாஹுல்லா நபிமார்களை ஏன் அனுப்பினேன் என்பதை பற்றி சொல்லும் பொழுது அந்த நபிமார்கள் மக்களிடத்தில் மீதம் செலுத்துவதற்காக வேண்டி அனுப்பப்பட்டவர்கள். அல்லாஹனுடைய வேதங்களை சொல்லுவது மட்டும் நபிமார்களின் வேலை அல்ல. மக்களுக்கு மத்தியில் அவர்கள் மீதத்தை சொல்ல வேண்டும். அல்லாஹ் வேறொரு வசனத்துல சொல்லுவான், ஒவ்வொரு வாரமும் ஜுமாவினுடைய ஹுதுபாவில் அந்த வசனம் மீண்டும் மீண்டும் நமக்கு சொல்லித் தரப்படுகிறது. இன்னல்லாஹ யுஅமுரு பில் அதலி வல் இஹ்சான். அதில் நீதத்தையும் இஹ்சான் உபகாரத்தையும் அல்லாஹ் உங்களுக்கு ஏவுகிறான் என்று இமாம் அவர்கள் ஹுதுபாவில் ஒவ்வொரு வாரமும் இந்த வசனத்தை மீண்டும் மீண்டும் மக்களுக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். வாழ்வும் எல்லா தருணத்திலேயும் பேசுவதாகட்டும் எழுதுவதாகட்டும் கலகுவதாகட்டும் அல்லது வேறு எந்த விஷயங்களாக இருந்தாலும் வியாபாரம் விவசாயம் கொடுக்கல் வாங்கல் எல்லா இடத்திலேயுமே மீதம் என்பதை நாம் தவிர்க்க முடியாத விஷயமாக சேர்த்து வைத்திருக்க வேண்டும் என்பதை குர்ஆனின் நிறைய வசனங்களில் அல்லாஹ் சொல்லுவான். பேசினால் மீதமாக பேசுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். பேச்சில் என்ன மீதம் இருக்கிறது என்றால் நாம் பேசக்கூடிய விஷயம் நமக்கு முன்னால் இருப்பவர்கள் யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் அந்த பேச்சில் இருக்கக்கூடிய குறைபாடு என்பது நம்மை சார்ந்ததாக இருந்தாலும் பிறரை சார்ந்ததாக இருந்தாலும் நேர்மையாக இருக்க வேண்டும், மீதமாக இருக்க வேண்டும். பேச்சின் வந்துட்டா மிகச்சரியாக பேச வேண்டும். தான் சார்ந்த தன்னுடைய குடும்பம் சார்ந்த தன்னுடைய நண்பர்கள் சார்ந்த விஷயமாக இருந்தால் கட்டும்படாமல் இதை பற்றி எல்லாம் பேசணுமான்னு சொல்லி தள்ளி போகக்கூடிய மக்கள் இவர் சார்ந்த குறைபாடுகளாக இருந்தால் மிகவும் அழுத்தமாக சச்சரவு செய்கிறார்கள். மற்றவங்க விஷயத்துல ஏதாச்சும் ஒரு தத்து நடந்துருச்சு அப்படின்னா எவ்வளவு அழுத்தமாக எவ்வளவு வேகமாக அதை நாம் சுட்டி காட்ட முடியுமோ சுட்டி காட்டுகிறோம் பேசுகிறோம். அதே தவிர நம்முடைய குடும்பத்திலேயோ தன்னுடைய விஷயத்திலேயோ நடக்குதுன்னு சொல்லி சொன்னா கட்டும்படாம அப்படியே கலந்து மெதுவா போயிருக்க. அல்லாஹ் சொல்றான், பேசினால் மீதமாக பேசுங்கள், முடியலன்னு சொன்னா அமைதியாக. ஒரு தன்மை நமக்கு ரொம்ப அவசியமாக வேணும். ஒரு இடத்தில் நம்முடைய செயல்பாடுகளில் ஏதாவது ஒன்று குறை என்று சொல்லி காட்டப்படும் பொழுது அது நமக்கு தவறாக புரியும் பட்சத்தில் ஆம் இது தவறுதான் இதை நான் திருத்திக் கொள்கிறேன் என்று ஒரு மனிதன் சொன்னால் அவனை விட சாலையான சீதேவு இந்த உலகத்தில் யாரும் இருக்க முடியாது. நான் நமக்கு தெரியும், மிக தெளிவாக தெரியும். சுட்டி காட்டக்கூடிய சச்சரவுகள் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய குறைபாடு என்று தெரிந்தாலும் கூட விட்டுக் கொடுக்காமல் பேசுகிறார்கள். விட்டுக் கொடுக்காமல் பேசுவாங்க. அதை எப்படியாவது சரி என்று வாங்க வேண்டும் என்று பேசுகிறார்கள். அல்லாஹ் சொல்றான், காதிலோ பேசினால் மீதமாக பேசுங்கள். அதே மாதிரி அல்லது முழுமையில் மீதமாக இருங்கள். அல்லாஹ் சொல்றான், எப்படி வௌசல் கையில பல் மீசான நீங்கள் அளவு நிலுவை செய்தால் மீதமாக நடந்து கொள்ளுங்கள். திருமணத்தினுடைய விஷயமா அங்கேயும் மீதமாக நடந்து கொள்ளுங்கள். பையனு ஹிஸ்தும் அல்லா தாஜிலும் தவாஹிதத்தன் அவமாமலத்தை தைம.
முசல்மானுக்கும் திருமணம் ஒன்றுக்கு மேற்பட்ட விஷயத்தில் நீங்கள் ஈடுபடுவதாக இருந்தால் அங்கே மீதம் செலுத்த முடியாத பட்சத்தில் திருமணம் செய்யாதீர்கள், ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணத்தை செய்யாதீர்கள் என்று இசுவன் தடுக்கிறான். அதே போல எல்லாம் அல்லா தாஜினும் சவாஹிதா எழுதுவதாக இருந்தாலும் கூட நீங்கள் நேர்மையாக எழுதுங்கள், மீதத்தோடு எழுதுங்கள். அல்லாஹ் சொல்றான் உங்களுக்கு மத்தியில் ஒப்பந்தம் எழுதப்பட்டால் அதிலே காட்சிபம் பின் அதில் மீதமாக எழுதுங்கள் சொல்ற எந்த ஒரு பக்கமும் கூடுதல் குறைச்சிருந்தாமல் மீதமாக எழுதுங்கள். எழுத்தின் மீதம் என்பது சமகாலத்தின் அறவே பேணப்படாத ஒரு விஷயமாக இருக்கிறது, சுத்தமா கிடையாது. எப்படின்னா தனக்கு ஒருவரை பிடித்த முன்னே ஒரு நபரோடு கருத்து வேறுபாடு சொன்னா முந்தைய காலத்தில் எப்படின்னா ஒரு மொத்தத்தில் வேசி எழுதிருக்கிறான், எப்படின்னா இவருக்கும் அவருக்கும் தொடர்பு, இவர் அப்படி இருக்கிறாங்க அவங்க இப்படி இருக்கிறாங்க, இது அங்கிருந்து பேசிட்டு இருக்காரு, இவங்க சொல்லிட்டு இருக்காரு. இந்த மொத்தத்தில் வேசி எழுதின காலங்களில் நாம் போய் சமூக வலைதளங்களிலே குறிப்பிட்ட நபரனுடைய புகைப்படத்தை பதிவிட்டு அதற்கு கீழ் தங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய வன்மங்களை எல்லாம் முகத்தை மறைத்துக் கொண்டு எழுதி தூட்டுகிறார்கள். யார் எழுதுகிறான் ஊருக்கு பொதுவானவர், ஊரின் நன்மையில் விரும்பக்கூடியவர் என்கிற பெயரில ஜமாஅத்தை பற்றி தன்னபரை பற்றி இயக்கத்தை பற்றி தன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய வன்மங்களை எல்லாம் முகத்தை மறைத்துக் கொண்டு எழுதக்கூடிய நிறைய மக்களை நாம் பார்க்கத்தான் செய்கிறோம். அல்லாஹ் சொல்றாக்கும் காசுவும் அதில் நீங்கள் எழுதினால் அங்கே மீதத்தோடு நீங்கள் எழுதுங்கள். மீதம் இல்லைன்னு சொல்லி சொன்னால் இந்த உலகத்தில் மட்டுமல்ல நாளை மறுமையுடைய வாழ்க்கை மிக மிக சிரமமானதாக இருக்கும். சஹாபாக்களுடைய விஷயத்தை நாம் பார்க்கிறோம், உதாரணத்தை மட்டும் சொல்லி நிறைவு செய்ய வேண்டும். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்துல பள்ளிவாசல் விரிவாக்கம் செய்யப்படுகிறது. பள்ளிவாசல்ல மக்கள் வரக்கூடிய நேரத்துல தொழுகை தேவை ஒரு இடம் பத்தின அப்படிங்கிறதுக்காக விரிவாக்கம் செய்யும். அந்த நேரத்தில் இப்னாபாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு வீடு தன்னுக்கு அருகாமையில் இருக்கிறது. உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க எனக்கு அதிகாரம் நான் இஸ்லாத்தின் ஆட்சியாளர், இந்த பள்ளிவாசலை நான் எடுத்துக் கொள்ளுவேன் என்று சொன்ன பொழுது அப்ப இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் உங்கள் மீது வழக்கு கொடுப்பேன், நான் உங்களின் மீது வழக்கு தொடுப்பேன். அப்ப உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, வழக்காடக்கூடிய நபர் நீங்கள் யாரை நீதிபதியாக ஏற்படுத்தினாலும் அவர்களுக்கு முன்னால் நான் மன்றிவிட்டு என்னுடைய நியாயத்தை சொல்வேன். எப்படின்னா நான் இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய ஹலீஃபா, இஸ்லாத்தின் ஆட்சியாளர், எனக்கு எதிரான கேஸ் கொடுத்துருவியா, என்னை எதிர்த்து நீ கேஸ் வருவாயா என்று கேட்காமல் நீங்கள் யாரை கொண்டிருந்தாலும் நியாயம் சொல்றேன். சஹாபி மத்தியஸ்தராக கொண்டு வரப்படுகிறார். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தன்னுடைய வாதத்தை சொல்லுகிறார், மீது எனக்கு சென்றல் நான் தள்ளிக்கு தரமாட்டேன். உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, ஆட்சி அதிகாரம் என்னுடைய கையில் இருக்கிறது, சீனிவாசன் காரியத்துக்காக தான் கேட்கிறேனே தவிர என்னுடைய சொந்த விஷயத்திற்காக நான் கேட்கவில்லை. எனவே நான் தன்னிவாசனுடைய தேவைக்காக வீட்டை எடுத்துக் கொள்ள வேண்டும், தீர்ப்பு என்னங்கிறத நீங்க சொல்லுங்க என்று சொல்லும் பொழுது அந்த சஹாபியை மிக அற்புதமாக தீர்ப்பு செய்கிறார். ரசூலுல்லாஹி சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், ஹஸரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பைத்துல் முக்தஸை தட்டுகின்ற பொழுது ஒரு அநாதன் சிறுவனுடைய இடத்தை அபகரித்துக் கொண்டு வீட்டை தட்டினார், பைத்துல் முக்தஸை தட்டினார். ஜெருசலத்தில் பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய பைத்துல் முக்தஸை தட்டுகின்ற பொழுது அங்கே அப்படி ஒரு விஷயம் நடந்தது. அல்லாஹுவின் நிசான இஸ்லாமிய ஆட்சியாளர் கிட்டத்தட்ட உலகின்
சஹாபிய அளவுக்கு இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்த்த விட உமர் ரலியல்லாஹுடைய பங்கு பிரதானமானது. அவ்வளவு பெரிய ஆட்சியாளர் நீதம் தவறுகின்ற பொழுது சத்தியத்திற்கு மாறுபடுகின்ற பொழுது அங்கே ஒரு சஹாபி அதை சுட்டிக்காட்டுகிறார், அவர் அதை ஏற்றுக் கொள்கிறார். ஏற்றுக்கொண்டு நான் இந்த கல்யாசலுக்காக அவருடைய வீட்டை விட்டு விடுகிறேன்னு சொல்றாங்க. மீண்டும் மனம் வந்து இவ்வளவுலா பள்ளிவாசலுக்காக வீட்டை கொடுத்தார்கள் என்பது வரலாறு. ஆக இந்த வரலாறுகள் நமக்கு சொல்லித்தரக்கூடிய பாடம், பேசுவதாக இருந்தாலும் எழுதுவதாக இருந்தாலும் சொல்வதாக இருந்தாலும் வியாபாரம் செய்வதாக இருந்தாலும் எல்லா விதத்திலேயும் நீதத்தை பேண வேண்டும். அதே நேரத்தில் நீதம் தவறுவதாக நாம் நடக்கின்ற பொழுது நமக்கு முன்னால் சுட்டிக்காட்டப்பட்டால் அதில் நியாயம் இருக்கும் பட்சத்தில் அதை நாம் நீதத்தோடு ஏற்றுக்கொண்டு நம்மை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். அப்படி சரி செய்து கொள்ளும் பட்சத்தில் அல்லாஹ் சொல்றான், நாளை மறுமை நாள்ல நீதம் என்னும் தராசில் நாம் கொண்டு வருவோம், அங்கே அதுதளவு கூட உங்களுடைய நன்மைகள் விட்டுவிடப்படாது. பல துணமுன எந்த ஒரு ஆத்மாவிற்கும் அநீதம் செய்யப்படாது என்று சொல்லுகிறான். அந்த நாளில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்றால் இந்த ஆயத்தை கொண்டு அமல் செய்ய வேண்டும். நீதத்தை பேண வேண்டும், பிறரிடத்திலேயும் நீதமாக நடக்க வேண்டும், நாமும் சரியாக இருக்க வேண்டும். அல்லாஹுல்ல இந்த வசனத்தை கொண்டு அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தமிழர் வரும் புரிவானாக. வாசரது அவனான் ஒரு அம்பு இந்த அமர்த்தினாலும்